ஏ ஹாய், ஹலோ மை டியர் கியூட்டி பாய்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து எதை பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்வான்ஸ்டு ஸ்னேல் மியூசின் பவுடர் எசன்ஸ் ஃப்ரம் cosrx. சரியா? ஸோ cosrx அப்படிங்கிறது யார் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு கொரியன் பிராண்டு. கொரியன்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கின் கேர் பிராண்டில் வந்து எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. கொரியன்ஸ் எல்லாருமே டாப் நாச், அவங்க எல்லாருமே பயங்கர அட்வான்ஸ்டாக இருப்பாங்க ஸ்கின் கேர் ப்ராடக்டில். ஸோ கொரியன் ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதுலேயும் இவங்க வந்து யார் அப்படின்னா, ஒரு புதுசாக ஆரம்பித்த ஒரு பிராண்ட் தான். ஸோ புதுசுனா ரொம்ப புதுசு இல்லை, ஒரு 2001 கிட்ட ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷியூர் அபவுட் தட். ஸோ வந்து இவங்க வந்து என்ன வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க அப்படின்னா, அந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இவங்க காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ்லேயே பயங்கரமாக ஃபேமஸ் ஆனது என்னது அப்படின்னா, இந்த ஸ்னேல் மியூசின் தான். ஸ்னேல் மியூசின்னா அப்படின்னா என்னது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அவங்க எல்லாருக்குமே நத்தை தெரியும்ல. ஸோ நத்தையை வந்து, நத்தை வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போதோ, இல்லை ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும்போதோ, இல்லை ரொம்ப வந்து பயப்படும் போதோ, அது வந்து ஒரு விதமான ஒரு லிக்யூடை செக்ரேட் பண்ணும். அந்த லிக்யூட் வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து, நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த லிக்யூடை இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா நத்தையும் ஒரு ட்ரேயில் போட்டு ஒரு டார்க் ரூமில் போட்டுருவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது ஒரு லிக்யூட் செக்ரேட் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்னேன்ல. ஸோ அந்த லிக்யூட் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி 96% ஆஃப் லிக்யூட், அதுக்கப்புறம் மீதி உள்ள பர்சன்டேஜ் எல்லாமே இதர ஆசிட்ஸ் எல்லாம் போட்டு நமக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் பாட்டில் அடைச்சி தர்றது தான் இந்த ஸ்னேல் வந்து மியூசின். இந்த ஸ்னேல் மியூசின் வந்து எல்லாருமே அப்படி இருக்குது, ஆ இருக்குது, ஊ இருக்குது, பூ இருக்குன்னாங்க. ஸோ நானும் நிறையா யூடியூப்பில் ரிவ்யூஸ் பார்த்து தான் இந்த ஸ்னேல் மியூசினை வாங்கினேன். ஸோ எனக்கு வந்து இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக பட்டுச்சு, பிகாஸ் இட்ஸ் 1300 rupees அப்படிங்கிறப்போ வந்து எனக்கு பைட் காஸ்ட்லி ஃபார் மீ. ஸோ எனக்கு மித்தவங்களுக்கு எப்படின்னு தெரில. ஸோ எனக்கு வந்து இட் பிட் காஸ்ட்லி. ஸோ நான் வந்து இது வாங்கினேன், வாங்கி நான் வந்து போட்டேன். ஸோ இது வந்து என்ன வேலை என் ஸ்கின்னுக்கு பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 2 bottles ஆகிடுச்சு. இது எனக்கு செகண்ட் பாட்டில். ஸோ ஃபஸ்ட்டு பாட்டில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு போடும்போது எனக்கு ஆப்வியஸாக பிம்பிள்ஸ் வந்துச்சு. நான் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், எனக்கு வந்து புதுசாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் போட்டால் பிம்பிள்ஸ் வரும். ஸோ நான் அதையும் மீறி தான் போடுவேன். ஸோ அதே மாதிரி இதை நான் போட்டேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 1 week, ஒரு 2 weeks, ஒரு 3 weeks கிட்டே எனக்கு ஒத்துக்கலை. நல்லா பிம்பிள்ஸ் எல்லாம் வராதான் ஆரம்பிச்சிச்சு. ஸோ நிறைய பிம்பிள்ஸ் வரல, ஐ மீன் ஒரு வீக், ஒரு 1 day ஒரு பிம்பிளாவது பாப்பா போயிடும் புதுசாக. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப கோவமாக தான் வந்துச்சு, ஏன்னா எந்த ப்ராடக்ட்மே நம்ம ஃபேஸ்க்கு ஒத்துக்க வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா நான் போட ஆரம்பித்தேன். ஸோ இதோட விஷயம் என்னென்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிச்சு. லைக் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு, உங்கள் ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ணும், அவ்வளோதான் மேட்ரு, வேறு எந்த மேட்ரும் இல்லை. யாராவது வந்து உங்ககிட்ட வந்து இது வந்து உங்களோட பிம்பிள்ஸை க்யூர் பண்ணும், உங்கள் பிளாக் டாட்ஸை க்யூர் பண்ணும், உங்கள் பிக்மெண்டட் க்யூர் பண்ணும், உங்கள் வந்து உங்கள் ஸ்கின்னு வந்து ஏஜ்டு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் இருக்குது அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா, உங்கள் மூஞ்சி மேலேயே போடுங்க, பிகாஸ் அது எதுவுமே இது பண்ணாது. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஹைட்ரேட்டிங், அப்படியே இது வந்து போட்டால் ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்கும், உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல ஹைட்ரேட்டிங் ஃபீல் கொடுக்கும், ஒரு நல்ல கூலிங்காக இருக்கும். லைக் ஒரு மாய்ஸ்சரைசர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விலை கூடுனா மாய்ஸ்சரைசர்னு வச்சுக்கோங்க, சரியா? அவ்வளோதான் சிம்பிள், ஒரு மாய்ஸ்சரைசர் பண்ணுற வேலையை தான் இது பண்ணுது. அண்ட் நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின் பீப்புளாக இருந்தீங்கன்னா இதுவும் போடலாம், ஒரு நல்ல மாய்ஸ்சரைசரும் போடலாம். ஒரு மாதிரி ஸ்மூத்னிங் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு, அவ்வளோதான். ஒரு ஸ்கின் வந்து ஒரு நேச்சுரலாக, சில பேர் ஸ்கின் வந்து நேச்சுரலாகவே பார்க்க ஹெல்த்தியாக இருக்கும்ல, நீங்கள் பார்த்தாலே கருப்பாக இருந்தாலும் என்ன ஹெல்த்தியாக இருக்கு அவள் ஸ்கின் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும்ல. ஸோ அந்த எஃபெக்ட் இந்த எசன்ஸ் வந்து கொடுக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும், இது வந்து ஆயிலி ஸ்கின் பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மாய்ஸ்சரைசருக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வேறு ஒரு எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சரைசர் தேவைப்படாது, பிகாஸ் மாய்ஸ்சரைசிங் பண்ணுற அதே வேலை தான் இது பண்ணுது. நரிஷிங் யுவர் ஸ்கின், கிவ் அ ஸ்மூத்னிங் எஃபெக்ட் டு யுவர் ஸ்கின், ஜஸ்ட் லைக் என் மாய்ஸ்சரைசர்னே வச்சுக்கலாமே. கொஞ்சம் கூலிங்காகவும் இருக்கும் போட்டால், நீங்கள் இதை வந்து போட்டுட்டு அப்படியே கண்ணை சுற்றி மசாஜ்லாம் பண்ணிங்கன்னு வைங்களேன், அப்படியே சொர்க்கத்துக்கே 1 minute போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பூமிக்கு வருவீங்க. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். ஸோ இது வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி ஆ ஊ அப்படி இப்படின்லாம் சொல்கிற அளவுக்குலாம் பெருசால ஒரு மாய்ஸ்சரைசர் பண்ணுற டீசன்ட் வேலை இது பண்ணுது. ஸோ இதோட ஒரு நல்ல ப்ராடக்டோட ரிவ்யூவோட உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.